ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்என்கே ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம மீன் பொளிச்சது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மீன் ஜிலேபி மீன் வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பெரிய சைஸ் லெமன் எடுத்து புழிஞ்சி வச்சுருக்கேன். அந்த லெமன் சாரை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லா மசாலாவும் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். மீன் பொளிச்சது கேரளா டிஷ்ங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணால் தான் அதோட டேஸ்ட் கிடும். அதனால் நம்ம தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நைஸாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியாக இருக்கிறதால நல்லா ஸ்பூன் வச்சு இது பண்ணி விட்டு நல்லா நைஸாக மசாலா ரெடி பண்ணுறோம். ரெடி ஆகிடுச்சு மசாலா. இப்போ வந்து மசாலாவை நம்ம மீனில் அப்ளை பண்ணலாம். மீன் எடுத்து நல்லா அந்த மீனில் நம்ம கீறி விட்டு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மீனுக்குள்ளே ஃபுல்லாக மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். மீனுக்கு உள்ளேயும் மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் மீனை திருப்பி விட்டு எல்லா இதுலேயும் மசாலா இறங்குற அளவுக்கு ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணலாம். இப்போ மீனை மசாலா அப்ளை பண்ணி வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் வந்து 4 ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மீனை வந்து வச்சிடலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். மீனை வச்சிடலாம். வச்சு ஒரு 5-6 நிமிஷங்க ஒரு சைடு நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம போட்டு ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. ஒரு 5-6 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு மீன். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பும் போது மீன் உடையாமல் திருப்பணும். ஒன் சைடு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த கலர் சேஞ்சிலே உங்களுக்கு தெரியும். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும், அந்த சைடும் குக் ஆகிடும். இப்போ மீன் குக் ஆகிடுச்சு, நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் எடுத்துடலாம். நம்ம மீன் எடுத்து தனியாக வச்சிடலாம். மீன் எடுத்து இப்போ பிளேட்டில் தனியாக வச்சாச்சு. இப்போ நம்ம அதே கடாயில் வந்து மசாலா ரெடி பண்ணலாம். 1 கப் சின்ன வெங்காயம் வெட்டி அதில் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்து லைட்டாக கிளறிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து லைட்டாக கிளறிக்கலாம். கிளறிட்டு இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்து அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மீனில் நம்ம ஆல்ரெடி காரம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு முக்கியமானது தேங்காய் பால் சேர்க்கணும். கேரளா டிஷ்ஷில் கண்டிப்பாக தேங்காய் பால் இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இலையை நெருப்பில் காட்டி வாட்டிக்கலாம். ஏன்னா மீன் வச்சு மடிக்கும் போது இலை கிழிஞ்சிரும். கிளியாமல் இருக்குன்னா நெருப்பில் காட்டி வாட்டிட்டோம்னா கிளியாது. அப்புறம் அந்த இலையில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம்.
மசாலா வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து இந்த மசாலா மேலே வச்சுட்டு இந்த மீனுக்கு மேலே மீதி இருக்க மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். மீன் ஃபுல்லாகவே மசாலா அப்ளை பண்ணிடலாம் மீன் தெரியாத அளவுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக மீன் மேலே எல்லா இடத்துலையும் பரமாக அப்ளை பண்ணிட்டு இலையை நம்ம மடிச்சிடலாம். மடித்து சைட்லேயும் மடிச்சிடலாம். இலையை கிழிச்சிடாமல் மடிச்சுட்டு இப்போ நம்ம ஒரு கயிறு போட்டு கட்டுறோம். நார் போட்டு தான் கட்டணும். நார் இல்லாதனால நம்ம கயிறு போட்டு கட்டிக்கலாம். வாழை நார் கிடைக்கல அதனால் நம்ம கயிறு போட்டு ஃபுல்லாக கட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டுருக்கோம். கடாயை சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வாழையில் மடிச்சிட்டு வச்சுக்க மீன் எடுத்து இந்த கடாயில் வச்சிடலாம். வச்சாச்சு. நம்ம வந்து மேலே ஒரு மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் ஆச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி போட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த பக்கம் இலை நல்லா வாழையில் வந்து கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள் ஒன் சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு மீன். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த இலையை மட்டும் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. இலை ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம கட்டின கயிறும் பிரியாமல் இருக்குது. இப்போ நம்ம மீனை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. இலையோட வச்சுட்டு அந்த கயிறை ரிமூவ் பண்ணிவிட்டு இலையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த மீனில் உள்ள ஆயில் எல்லாமே அந்த இலையில் வந்துருச்சு. நம்ம இப்போ இலையை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் அந்த மீன் மேலே வச்ச மசாலா எல்லாமே மீனுக்குள்ளே இறங்கி மீனும் மசாலாவும் தனித்தனியாக தெரியாமல் அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ மீன் பொழிச்சது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்க செம ஸ்மெல்லுங்க. பார்க்கவே செம கலர்ஃபுல்லாக, வாசம் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.